ஸ்டன்ட் யூனியன் உபதலைவரா பொறுப்பேற்றதுல இருந்து தொழிலாளர்களுக்கு நீங்க செய்த நல்ல விஷயங்கள் என்ன? நான் உபதலைவரா ஜெயிச்ச உடனே எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம என்ன பண்ணோம்னு தோணும் போது, மொதல் உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால அந்த வேலை செஞ்சா உங்களுக்கு காசு உடனே வரணும், அதுக்குண்டான முயற்சி எடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸ்டென்யூனில் இப்போ 1000 பேர் நம்பராக இருக்கிறோம், அவங்க எல்லாருக்குமே வேலை இருக்கணுன்றது அதில் முயற்சி எடுத்தோம். அதில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒர்க்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு பெப்சியோட நல்லா இணைஞ்சு பெப்சி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ஸோ இங்கே எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனாலே, மேனேஜர் சைட்லேருந்து கோஆப்ரேட் பண்ணதுனாலையும் இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இன்னும் இது நல்லா வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸ்டண்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை, ஏன்னா அதில் ஹீரோஸ்க்கு வந்து நீங்கள் டூ போடுறீங்க. அதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன? ஸ்டண்ட்டு சேரும் போதே தெரியும், எல்லாரும் காலையில் வீட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போது சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் எங்கள் தொழில் அப்படி இல்லை, போனதுக்கப்புறம் அதே மாதிரி வருவோமானு சொல்ல முடியாது. நான் ஏன் ஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணடான்னா, ஒரு அந்த ஒரு ஒரு வீரம் பார்த்தாலே ஒரு இது இருக்கணும் இல்லையா, அதனால எனக்கு அந்த ஸ்டண்ட்டு பிடிச்சிருந்தது. எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய பொழுதுபோக்கு தான் எங்களுக்கு வாழ்க்கை. ஒரு ஒரு டூப் ஷாட் நாங்கள் போடும் போது ஒரு 10 அடிகளை குதிக்கும் போது நாங்கள் என்ன தோணுது எங்களுக்கு நினைப்பேன்னா, சில பேர் ஒரு படிகளிலேருந்து பார்த்து விழுந்துட்டு போகிறேன் அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் விழுறதுக்காக மட்டுமே தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம். மோசம் நீங்கள் சொல்லும்போது நிறைய சேலஞ்சஸ் இதில் வந்து சொன்னீங்க. இப்போ இந்த சேலஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் அவங்களுடைய ஃபேமிலிஸை வந்து எப்படி பாதுகாக்கிறீங்க? இன்கேஸ் உயிர் போச்சுன்னா இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் காப்பீடு திட்டங்கள் போட்டிருக்கீங்களா? இதில் எங்கள் யூனியனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200-300 ஃபோட்டோஸ் வச்சுருப்போம், இறந்தவங்க ஃபோட்டோ. நிச்சயமாக இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், சாயந்தரம் திரும்பி வருவோமானு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு வந்து உயிர் இதுவானதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 1,00,000 ரூபா பணம் தருவாங்க, எங்கள் யூனியன்லேருந்து கொஞ்சம் பணம் தருவோம். ஸோ இதுதான் பெருசாக உயிரை ச உயிரை விட பணம் பண்ணும் பெருசாக இல்லை, அப்படியே கொடுக்குற காசு ஒன்றும் அது பெரிய காசு இல்லை. ஆனால் இந்த ஸ்டண்ட்டில் எதையாவது ஒன்று செய்யணும், இந்த சினிமாவுக்கு இந்த ஸ்டண்ட்டு மேலே இருக்கிற லவ்வால் தான் அவங்க இதில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்றோம். உயிருக்கு ஈடாக எதுவும் இல்லை. பட்டு நாங்கள் அவங்க இருக்கும் போது எங்கள் அடிபட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆனால் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அந்த மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எங்கள் யூனியன்குள்ளேயே பேசி பண்ணி வச்சுருக்கோம். இது போக எங்களுக்கு என்னென்னா, எஸ்ஆர்எம் ஐயா அவர் பாரி வந்துடுறையா, அவர் கொஞ்சம் எங்களுக்கு சில உதவிகள் செய்கிறாரு. அதனால் எங்களுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. பட் எங்களுக்கு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும் அரசாங்கம் மூலமாக இந்த ஸ்டண்ட்டுக்கு. காரணம் என்னென்னா, எல்லாருமே ஒரு ஒரு போட்டியில் கலந்துக்கும் போது தான் ஜெயிக்கணும்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவான். ஆனால் நாங்கள் எப்படின்னா, தோத்தா தான் எங்களுக்கு காசு. நாங்கள் என்றைக்குமே யாரையும் அடித்ததே இல்லை, எந்த ஹீரோ கூட நாங்கள் ஜெயிச்சதில்லை, நாங்கள் தோத்துன்னு தான் இருக்கணும், தோத்த தான் காசு. வீட்லேயே பசங்க கேட்பாங்க, நீங்கள் யாரையும் அடிக்க மாட்டீங்கிறான்னு. அவங்க நான் அடி வாங்கினா காசு எத்தனை வர முடியாது, நான் காசு எத்தனை வந்தால் தான் உங்களுக்கு எதனா வாங்கி தர முடியும், அதனால் நான் அடி வாங்குவேன் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் பசங்களை கேட்பாங்க, ஏன் எங்கள் அப்பா யாரையும் அடிக்க மாட்டாரா, எல்லாத்தையும் அடி தான் வாங்குறாரு அப்படின்னாங்க. சமீபத்தில் நடந்த பெப்சி தேர்தலில் 23 சங்கங்களை சார்ந்தவங்க யாருமே வந்து நாமினேட் பண்ணலை. இதில் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து மட்டும் நாமினேட் பண்ணியிருக்கீங்க, ஏன் காரணம் என்ன? நீங்கள் ஸ்டண்ட்ன்றதுனால உங்களோட ஸ்ட்ரென்த் அங்கே காமிச்சிங்களா? அது அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இந்த ஒவ்வொரு யூனியன் வந்து நம்ம பெப்சிக்கையுடைய தலைமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லா யூனியனுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். தான் தான் தேவைகளுக்கும் எல்லா 23 சங்கங்களுக்கும் நம்ம தலைவராக இருந்து சிறப்பாக செயல்படலான்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கலாம். அது அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். போன எலெக்ஷனில் போன வாட்டி இது செல்லுமணி சார் இருக்கும்போது அவங்க லாஸ்ட்டாக நடந்த பொதுக்குள்ள நான் கலந்துக்கிட்டேன். அப்போ அந்த கலந்துக்கும் போது எல்லாருமே ஒரு மனதாக என்ன சொன்னாங்கன்னா, இவங்களே இருக்கட்டும் அன்ன போஸ்டாகவே இருக்கட்டும்னு சொல்லும் போது அதில் செல்லுமணி சார் ரொம்ப தெளிவாக சொன்னார், எலெக்ஷன்ன்றது எப்பயுமே 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரணுன்றது, எலெக்ஷன் வந்தே தீரும், கண்டெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணட்டும், அது யாரும் இது வந்து உரிமை அப்படின்னு தான் அவர் சொன்னார். அதுக்கு எலெக்ஷனுக்கே செல்லுமணி சாரே தயாராக இருந்தார். காரணம், நான் நல்லது பண்ணால் என்னை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு அவர் அன்றைக்கே பொதுக்குழுவில் சொன்னார். அதுதான் நடந்தது. நாங்கள் போட்டி போட்டோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்களோட எங்கள் யூனியன்லேருந்து செயலாளர்கள் நின்னோம், காஸ்டியூம் யூனியன்லேருந்து தலைவர் நின்னாங்க, ப்ரொடக்ஷன் யூனியன்லேருந்து பொருளாளர்கள் நின்னாங்க, 3 பேர் நின்னாங்க. பட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஓட்டுக்கு எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. வின்னர் செல்லுமணி சார், அவருக்கு நாங்கள் தேங்க் பண்ணியிருக்கிறோம். ஸ்டண்ட் யூனியனில் நீங்கள் ஏற்கனவே உபதலைவராக இருக்கீங்க, பெப்சி நிர்வாகம் இப்போ உங்களை வந்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையா?
எப்படி சொல்றதுன்னா, இப்போ கடந்த பொதுக்குழுல நான் கலந்துங்கினேன். அப்போ வந்து பெப்சின் தலைவர் செல்லமணி சார் வந்து நிறைய பேருக்கு நிறைய பொறுப்புகள் கொடுத்துருந்தாரு. அந்த வகையில் எனக்கும் ஒரு பொறுப்பை அப்போ துணைக்கிற ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. அப்போ நான் அவங்ககிட்ட அங்கே சொல்லியிருக்கிறேன், அதாவது எங்கள் நிர்வாகம் அது எங்கள் யூனியனில் இதை ஏற்றுக்குன்னு அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பதவியை நான் ஏற்றுக்க முடியும். அப்படி எங்கள் நிர்வாகமும் எங்கள் யூனியனும் சேர்ந்து அதை ஏற்றுக்குனாங்கன்னா, ஏற்றுக்குன்னு என்ன பெப்சிக்கு துணைத்தலைவராக அனுப்பிச்சாங்கன்னா, நிச்சயமாக நான் அங்கே அந்த பெப்சியுடைய நிர்வாகத்திற்கு என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு அந்த தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் சொல்கிற வேலையை நான் நிச்சயமாக செஞ்சு கொடுத்து தொழிலாளர்களுடைய ஒத்துழைக்கும் ஒத்துழைப்புக்கும் நான் நிச்சயமாக காரணமாக இருப்பேன். அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. ஸ்டண்ட் இயக்குனராக கலக்கிட்டு இருந்த நீங்கள் திரைப்பட இயக்குனராக கலக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது உண்மையா? இப்போ எனக்கு ஸ்டண்ட்டு நல்லா போயிட்டுருக்கு. நான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு ஒரு புதுமுக நடிகரை ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு உண்டான அதுக்கு ட்ரைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆதிகிருஷ்ணன் சொல்லி என்னுடைய நண்பர், அவர் தான் அதில் வந்து ஹீரோவாக பண்ணுறதா பேசி வச்சுருக்கிறோம். அதுக்கு உண்டான முயற்சிகள் போயிட்டுருக்கு. அவர் அதுக்கு உண்டான ஸ்டண்ட்டு டான்ஸு நடிப்பு அது எல்லாமே அவர் ட்ரைன் ஆகிட்டு இருக்காரு. அவர் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த படம் ஒன்று நாங்கள் பண்ண போகிறதா இருக்கிறோம். எல்லாமே அது வெளில வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லி. ஸோ இப்போ எங்களுடைய இந்த முயற்சி, இந்த ஆதிகிருஷ்ணா எப்போ 100% இடையே வராரோ அப்போ நிச்சயமாக இந்த படம் உங்கள் பார்வைக்கு வரும், நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. உங்களிடத்தில் கடைசியாக ஒரு கேள்வி, இந்த உழைப்பாளர் தினத்தில் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த உழைப்பாளர் தினத்துக்கு என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. நிச்சயமாக இந்த உழைப்பாளர் தினம் வந்து ஒட்டுமொத்த உலக உழைப்பாளர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, ஒத்துமையாக இருக்கணும். காரல் மார்க்ஸ் சொன்னது, உலக தோழர்களே ஒன்று கூடுங்கள்னு காரல் மார்க்ஸுடைய கல்லறையில் எழுதப்பட்ட வரி இது. ஸோ எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். உழைப்பாளர்களுக்கு எல்லாமே தன் தேவைகள் எல்லாம் கிடைக்கணும். இந்த உழைப்பாளர்கள் நாளைக்கு முதலாளி ஆகணும். உழைப்பாளர்கள் உழைப்பாளியாக மட்டும் இருக்கக்கூடாது, உழைப்பாளர்கள் முதலாளியாக மாறணும். அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. உழைப்பாளர் இல்லாத வரைக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவங்க மட்டும்தான் இந்த உலகத்துடைய முதுகெலும்பு. உழைக்க வர்க்கம் மட்டும்தான் நிச்சயமாக அவங்க நல்லா இருக்கணும். ஷெட்யூல்லையும் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. அதற்காக குயிக்லைன் சார்பில் உங்களுக்கு நன்றி. நன்றி.